அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் நமது ஏகேபி என்டர்டெய்னர் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாம் இந்த வீடியோ பதிவில் தல அஜித் அவர்களின் காதல் கதையை தான் பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோவுக்கு போயிடலாம். அஜித் ஷாலினி இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா கோழிக்குட்டின் அன்பான காதல் தம்பதிகளை வலம் வருகின்றாங்க. இருவரின் அன்புக்கு எடுத்துக்காட்டால் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா இரண்டு குழந்தைகள் இருக்குது. குடும்பத்தின் மீது அதிக ஆசையும் அளவு கடந்த பாசத்தையும் வைத்திருக்கும் அஜித் பார்த்திங்கன்னா மனைவி ஷாலினியை ஆசை ஆசையாக காதலித்து திருமணம் செய்து கொண்டாரோம். அது எந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா சரண் இயக்கத்தில் அமர்கலம் படத்தில் நடிக்கும்போது தான் அஜித்துக்கும் ஷாலினிக்கும் இருவருக்கும் இடையே பார்த்திங்கன்னா காதல் உருவானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயக்குனர் சரணே பார்த்திங்கன்னா ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு பேட்டி அளிச்சிருக்காரு. 20 ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது 1999 வெளிவந்த அமர்கலம் திரைப்படத்தின் மூலம் தான் பார்த்திங்கன்னா நம்ம நடிகர் அஜித்துக்கும் ஷாலினிக்கும் இடையே காதல் மலர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். காதலுக்கு மரியாதை இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு தமிழக ரசிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஷாலினியை தங்கள் வீட்டு பெண்ணாக கொண்டாடிய சமயம்தாங்க அது. அந்த சமயத்தில் தான் அமர்கலம் ஸ்கிரிப்டை பார்த்திங்கன்னா இயக்குனர் சரண் பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிவிட்டு இது ஒரு ஃபேமிலி ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதுனால நம்ம தலை அஜித்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. ஸோ அஜித் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஷாலினிக்கிட்ட போய் கதை சொல்லலாம், அவங்களை பார்த்திங்கன்னா ஹீரோயினாக தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினிகிட்ட போய் கதை சொல்ல போயிருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஷாலினி வந்து சின்ன வயசுலேருந்து நான் சினிமாவில் இருக்கேன், நடிச்சிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப திகட்டிடுச்சு, அதனால் இந்த படம் எனக்கு வேணாம், இதுக்கு மேலே நான் படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன், ப்ளீஸ் இந்த படம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்களாம். பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயின் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க சார் ஷாலினி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஜித்கிட்ட வந்து இயக்குனர் சொன்னாராம். உடனே பார்த்திங்கன்னா நம்ம அஜித் ஷாலினிக்கு ஃபோன் செஞ்சு தன்னோடு நடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்களாம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஷாலினியின் தோழிகளும் பார்த்திங்கன்னா பல பேர் பார்த்திங்கன்னா அஜித்துக்கு மிக தீவிர ரசிகைகளாம். அதனாலேயே பார்த்திங்கன்னா அமர்கலம் படத்தில் நடிக்க ஷாலினியை ஒப்புக்கொண்டுட்டாங்களாம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா நம்ம இயக்குனர் சரண் பார்த்திங்கன்னா பாடல் எழுதுவதற்காக வைரமுத்து சார் பார்த்திங்கன்னா மீட் பண்ண போயிருக்காரு. இந்த படத்தில் ஷாலினி நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னது பார்த்திங்கன்னா வைரமுத்து சார் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்களாம். நிச்சயம் அந்த பொண்ணு தான் நடிக்குதா, நான் குஞ்சு மன்னன் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக ஃபோனில் பேசினேன், படிக்க போகிறேன்னு சொன்னாங்க, உங்கள் படத்தில் நடிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாராம். பிறகு அமர்கலம் படப்பிடிப்புக்கு பார்த்திங்கன்னா ஷாலினி வந்த பிறகு தான் பார்த்திங்கன்னா இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு வைரமுத்து சார் நம்பினாராம். ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண டைமிங்கில் முதல்ல பார்த்திங்கன்னா ஷாலினி மட்டும் தனியாக நடிக்கும் காட்சிகளை மட்டும்தான் படம் பார்க்கணுங்களாம். அவ்வப்போது பார்த்திங்கன்னா அஜித் எப்போயாவது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவாராம். பிறகு இருவரும் இணைந்து நடக்கும் காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா படமாக ஆரம்பித்தாங்களாம். கதைப்படி சீனிவாசா தேட்டரில் ஓடும் அண்ணாமலை படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சியை ஷாலினி எடுத்துக்கிட்டு வந்து தன் வீட்டில் வச்சுக்கொள்வாங்க. அப்போது பார்த்திங்கன்னா கோபமாக கையில் கத்திக்கூடன்னு வரும் அஜித் பார்த்திங்கன்னா அவரோட பார்த்திங்கன்னா சண்டை போட்டு படப்பிட்டியே பிடுங்கிட்டு போவார். இந்த காட்சி தான் பார்த்திங்கன்னா ரிஹர்சல் பார்த்து தொடங்கினாங்களாம். அப்போ பார்த்திங்கன்னா அஜித் கடுமையாக சண்டை போட்டுருந்தாரான். திடீர்னு பார்த்திங்கன்னா அஜித் கையில் கற கத்தி பார்த்திங்கன்னா ஷாலினி கையில் கிழிச்சிருச்சான். ஸோ ரத்தம் வழிஞ்சிருச்சான். யூனிட்டே பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் பதறிட்டாங்களாம். அஜித் பார்த்திங்கன்னா அதிர்ச்சியாகி அதன் பிறகு அதை சுதாரிச்சுட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல் உதவி செஞ்சாங்களாம். அவ்வளவுதான், நாளையிலேருந்து ஷாலினி பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் ஃபுல்லாக எல்லாருமே பார்த்திங்கன்னா கவலையாக. அப்போது தான் ஷாலினியோட அப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாங்களாம். நடந்த சம்பவத்தை சொன்ன உடனே கடுமையாக திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாங்களாம். திடீர்னு பார்த்திங்கன்னா ஷாலினியோட அப்பா டேரக்டர் கையை பிடிச்சி குலுக்கி சின்ன வயசுலேருந்தே ஷாலினி நடிக்கும் படங்கள்லாம் அவருக்கு ரத்த காயம் ஏற்படுத்தினா அந்த படம் பார்த்திங்கன்னா சூப்பர் ஹிட் படம், கண்டிப்பாக இந்த படம் நல்லா ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு பிறகு அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அஜித்தும் டேரக்டரும் ரிலாக்ஸ் ஆனாங்களாம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அஜித் பார்த்திங்கன்னா ஷாலினிகிட்ட காதலை சொன்னது ஒரு சுவாரஸ்யமான சம்பவமாங்க. அதாவது சீனிவாசா தேட்டரில் தான் ஷூட்டிங் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சான். அன்றைக்கி பார்த்திங்கன்னா டேரக்டர் உட்காந்துட்டு இருக்காருன்னா அவர் வலது பக்கம் பார்த்திங்கன்னா அஜித்தும் இடது பக்கம் ஷாலினியும் உட்காந்துட்டு இருக்காங்களாம். அப்போ திடீர்னு அஜித் சரணை பார்த்து அமர்கலம் படத்தை ஒரே ஷெடியூலில் ஷூட்டிங் நடத்தி முடிச்சுடுங்க, நான் வேறு படங்களுக்கு கொடுத்த கால் சீட்டை கூட உங்களுக்கு நான் மாற்றி கொடுத்துட்றேன், ரொம்ப நாள் இந்த படத்தில் நடித்தேன்னா நான் ஷாலுவை லவ் பண்ணிவிடணும்னு எனக்கு பயமாக இருக்குது, அதனால் சீக்கிரம் இந்த படத்தை முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினிக்கே கேட்குற மாதிரி சத்தமாக தான் பார்த்திங்கன்னா நம்ம தலை சொன்னாராம். சிறிதான் பார்த்திங்கன்னா நம்ம தலை பார்த்திங்கன்னா ஷாலினிக்கு ப்ரப்போஸ் பண்ண ஒரு விதம் அப்படின்னே சொல்லலாம். அந்த டைமிங்கில் ஷாலினி முகத்தில் 1000 வாட்ஸ் மின்சார அதிர்ச்சி ஏற்படுத்தாங்க. பிறகு அஜித் சொன்னது காதலிப்பதையும் உணர்ந்த ஷாலினியின் முகத்தில் பார்த்திங்கன்னா சந்தோஷ புன்னகையும். அந்த தருணத்திலிருந்தே ஷாலினி அஜித் இருவருக்குமான புரிதல் தொடங்கிடுச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். ஒரு காட்சியில் ஷாலினியை காதலிக்கும்படியும் அவருக்கு பொக்கே தரும்படியும் சொல்வார், அந்த சீன் தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த சீனில் பார்த்திங்கன்னா ஷாலினி முகத்தில் காதல் வெட்கம் சந்தோஷம் மாறி மாறி வலியும். அந்த காட்சி தான் பார்த்திங்கன்னா அப்போ படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்துச்சான். அந்த சமயத்தில்
சரண் கிட்ட போய் நம்ம தலை அஜித் சொல்லியிருக்காரு, ஷாலினியிடம் காதல் சொல்வதற்காக தர வேண்டிய பொக்கையை பார்த்தீங்கன்னா கம்பெனி பணத்தில் வாங்க வேண்டாம், நானே என் சொந்த பணத்தில் வாங்கி ஷாலினிக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாராம். அவர் சொன்ன மாதிரியே பொக்கையை வாங்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டார். ஷாலினியோட அப்பா டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவாராம். அன்னைக்கு அவர் வந்தால் எப்படி அந்த சங்கதி தெரியாமல் மறைக்கிறது, பொக்க விஷயம் தெரியாமல் மறைக்கிறது அப்படின்னு தெரியாமல் ரெண்டு பேரும் தவிச்சிட்டு இருந்தாங்களாம். அதே மாதிரியே நாங்கள் நினச்ச மாதிரியே அந்த பொக்கை யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாலினியோட எங்கள் அப்பா கேட்கவும் அஜித்துக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே உதறல் ஏற்பட்டுச்சான். அப்போது அலைப்பாயுதே படமும் நடந்துகிட்டு இருந்துச்சான். ஷாலினி தான் அவங்க அப்பாட்ட சொன்னாங்களாம், மாதவனும் சரிதாவும் தீவிரமாக காதலிக்கிறாங்க, சரிதாவுக்கு பார்த்தீங்கன்னா என் மூலியமாக கொடுக்கறதுக்காக தான் மேடி இந்த பொக்கையை வாங்கி அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்களாம். அது அஜித் தனக்க வாங்கியிருக்கும் பொக்கை என்று ஷாலினிக்கு தெரியுங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அப்போது தான் எனக்கும் அஜித் சாருக்கும் தெரியும், நானும் எதுவுமே தெரியாது போல் காட்டிட்டு ஓ இந்த பொக்கையை ஷூட்டிங்க்கு யூஸ் பண்ணலாமே என்று சொல்லிட்டு அந்த காட்சியை படமாக்கினேன். தன் காதலுக்காக ஷாலினிக்கு அஜித் கொடுத்த முதல் காதல் பரிசுனா அந்த பொக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரண் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். அமர்கலம் படத்தின் போது இந்த சீன் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த இடைவேளையில் அஜித்தும் ஷாலினி தனித்தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தாங்களாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அந்த படக்குழு இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே தெரியாமல் ஷூட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா படமாக்கினாங்களாம். அதை பார்த்தீங்கன்னா படத்துலேயும் வச்சுருக்காங்களாம். அந்த காதலியின் வெட்கம் சிரிப்பு என்று பார்த்தீங்கன்னா அந்த காட்சிகள் உண்மையான காதலியாகவே பார்த்தீங்கன்னா எதிரொலிக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நேச்சுரலாக வரும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் ஷூட் பண்ணி அதை படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்களாம். நம்ம ஷாலினி பார்த்தீங்கன்னா மே 1ஆம் தேதி தான் தலைக்கு முதல் முதல்ல கிஃப்ட் கொடுக்குறாங்க. அந்த மே 1ஆம் தேதி நம்ம தலையோட பர்த்டே அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இயக்குனர் சரண்கிட்ட போய் சரண்ஜி எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும், நான் கிஃப்ட்டு தரேன், அந்த கிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா April 30 நைட்டு 12 மணிக்கு அஜித்திட நீங்கள் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம். நம்ம இயக்குனரும் சரி சின்ன கிஃப்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் தான் ஷாலினி பார்த்தீங்கன்னா டிக்கி காரோட டிக்கியை திறந்து காட்டினதும் அதனோட பார்த்தீங்கன்னா ஏராளமான கிஃப்ட்டுகள்லாம் அதெல்லாம் குவிஞ்சு கிடச்சான். இதெல்லாம் நீங்கள் தான் போய் அவரிடம் தர வேண்டும், நீங்கள் அஜித் அருகிலிருந்து ஒவ்வொரு பொருளையும் பார்க்கும்போது அவருடைய ரியாக்ஷன் என்னென்னு பார்த்து எனக்கு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்டாராம் நம்ம ஷாலினி இயக்குனர்கிட்ட. அஜித் பர்த்டேவுக்கு முன்னாடி நாள் நைட்டு 9 மணிக்கே பார்த்தீங்கன்னா நம்ம இயக்குனர் சரண் பார்த்திங்கன்னா அஜித் வீட்டுக்கு போயிட்டாங்களாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் நம்ம ஷாலினி பார்த்தீங்கன்னா இயக்குனருக்கு சரணுக்கு ஃபோன் பண்ணி அஜித் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்களாம். அஜித்தை 12 மணி வரைக்கும் தூங்க விடாதீங்க, பேசிகிட்டே இருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருந்தாங்களாம். ஒவ்வொரு டைம் ஃபோன் பண்ணும்போதும் அஜித்து உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது, ஏதோ பிஸியாக இருக்கீங்க போல, இல்லை நீங்கள் உண்மையாகவே ஃப்ரீ தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சரண் நம்ம படத்தோட எடிட்டிங் ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருக்குது, ஸோ அசிஸ்டன்ஸ்லாம் அதனால தான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு போய் சொல்லி சமாளிச்சிட்டாங்களாம். கரெக்டாக 12 மணிக்கு நம்ம ஷாலினி கால் பண்ணி அஜித்கிட்ட ஃபோன் கொடுக்க சொன்னாங்களாம். ஸோ இயக்குனரும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்த்தீங்கன்னா அஜித்கிட்ட கொடுத்தாராம். ஸோ கரெக்டாக 12 மணிக்கு நம்ம தலைக்கு பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டுக்கு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்திருக்காரு, ஒரு கார் இருக்கும், அந்த கார் கதவை திறந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்ம அஜித்துக்கு ஒன்றுமே புரியலையாம். போய் அந்த காரை திறந்து பார்த்ததும் கார் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸ் அங்கே விதவிதமான பரிசு பொருட்கள்லாம் அவங்களும் அவங்க நண்பர் மோகனும் அந்த காரில் அடுக்கி வச்சுருந்தாங்களாம். அதை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா ஆனந்தத்தில் அஜித் பார்த்திங்கன்னா கண்களில் பார்த்திங்கன்னா கண்ணீர் வந்துருச்சான். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சர்ப்ரைஸ் கொடுத்தாங்களாம் நம்ம ஷாலினி. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா செல்ஃபோனை பார்த்திங்கன்னா நம்ம சரண்கிட்டயே கொடுத்துட்டு அவங்க அனுப்பின கிஃப்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா பிரித்து பார்க்கும்போது அவங்க முகத்தில் என்னென்ன மாதிரிகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ரன்னிங் கமாண்ட் ஷாலினிக்கு தெரிவிச்சுட்டே இருந்தாங்களாம். அஜித் தனக்கு என்னென்ன பிடிக்கும் என்று ஷாலினியிடம் சொல்லியிருந்தாங்களோ அத்தனை பொருளையும் எங்கேயோ எப்படியோ கண்டுபிடிச்சி ஒரு சின்ன பைக் உள்ப்பு உட்பட எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வாங்கி கொடுத்து அமுச்சு விட்ருந்தாங்களாம். கிஃப்ட்டெல்லாம் பிரித்து பார்த்ததுக்கப்புறம் நம்ம டேரக்டர் பார்த்திங்கன்னா ஷாலினிட்டு அப்பையும் பார்த்திங்கன்னா ரன்னிங் கமெண்ட்ரி தான் சொல்லிட்டு இருந்தாராம். ஸோ அந்த ஃபோனை வாங்கி அதிகாலை 6 மணி வரைக்கும் விஜய் தன்னுடைய மொட்டை மாடியில் நின்று ஷாலினிட்ட பேசிகிட்டே இருந்தாராம். அதை நானும் தூரமாக நின்று பார்த்து ரசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கே பாலச்சந்திர சார் இயக்கிய அழகன் படத்தில் ஒரு புறம் மம்முட்டியும் மறுபுறம் பானுப்பிரியாவும் விடிய விடிய ஃபோன் பேசுவாங்களே அந்த காட்சி தாங்க அப்போது என் நினைவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரண் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார். அஜித் பார்த்திங்கன்னா தன் குடும்பத்தின் மீதும் ஷாலினியின் குடும்பத்தாரிடமும் உண்மையான மாறாத அன்பு கொண்டிருந்தாங்களாம். அப்போ பார்த்திங்கன்னா திருவான்மையூரில் ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தாங்களாம், மொத்தம் 4 தளம் அந்த வீடு. அதை பார்த்திங்கன்னா முதல் தளம் தரைத்தளம் பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவுக்கு, முதல் மாடி எனக்கும் ஷாலினிக்கும், 2வது மாடி ஷாலுவோட அம்மா அப்பாவுக்கு ஃபேமிலிக்கு, 3வது மாடி என் அண்ணன் குடும்பத்துக்கு, என்னை சேர்ந்தவங்க எல்லாரும் ஒரே குடையின் கீழ் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன், அதுதான் என்னுடைய பெரிய ஆசை சந்தோஷம் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம்.
அஜித் பார்த்திங்கன்னா அவருடைய பூஜை அறையில் இந்து கடவுளையும் வச்சு கும்பிட்றாரு, இயேசு கிறிஸ்து படத்தையும் வச்சு கும்பிட்றாரு. அது மட்டும் இல்லைங்க, கிறிஸ்மஸ் திருநாளையும் கொண்டாடுறாரு, தீபாவளியும் கொண்டாடுறாரு. ஸோ இவர் பார்த்திங்கன்னா மதம் ஜாதி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தான் வாழ்ந்துட்டுருக்காரு. இவர்கிட்ட பார்த்திங்கன்னா எந்த ஒரு வேற்றுமையும் இல்லை, எல்லாமே ஒற்றுமை தான். இதுதாங்க நம்ம தலை அஜித் அவர்களுடைய காதல் கதை. இந்த கதையை கேட்ட உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வேறு ஃபீலுக்கு போயிருப்பீங்க. ஒரு உண்மையான காதலுங்க, தன்னை மட்டும் இல்லாமல் தன் கூட சுற்றி இருக்கிறவங்களையும் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக பார்த்துக்கக்கூடிய குணம் கொண்டவர் தான் நம்ம தலை அஜித் அவர்கள். ஷாலினிக்கும் இவருக்கு இடையே உண்டான காதல் பார்த்திங்கன்னா அதிகரித்து கொண்டே தான் போதே ஒழிய காதல் பார்த்திங்கன்னா ஒரு துளி அளவு கூட குறையலை அப்படின்னே சொல்லலாம், திருமணத்துக்கு பிறகும் கூட. ஸோ இது போன்ற மனிதர்கள் கண்டுபிடிக்கிறது மிக மிக கஷ்டம்தான். ஸோ இந்த காதல் கதையை கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது, யார் ஞாபகத்துக்கு வராங்க, உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இது போன்ற வீடியோக்கள்லாம் மென்மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் டிஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.